காய்களை எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நேர்த்தி அப்போ காட்டினாங்க, கடைசி சனிக்கிழமை வந்து என்ன காட்டினாங்க அப்படின்னா, பழனிசாமி வீட்டில் போய் வந்து திட்டிக்கிட்டு இருந்தார். திட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, பாக்கியா கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ இன்றைக்கி வந்து காட்டினா இதை வந்து எழில் வந்து வந்து பாக்கியாட்ட வந்து சொல்கிறா. இதை கேட்டு வந்து பாக்கியா வந்து அதிச்சுறாங்க. ஐயோ இப்படியா வந்து இங்கே அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படி போய் வந்து சொல்லிட்டீங்களேங்கன்னு இன்றைக்கி வந்து ஈஸ்வரிகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஈஸ்வர்கிட்ட போய் வந்து இவர் வந்து சொல்கிறாரு, அம்மா அப்பா ரெண்டு பேரும் உட்காரும்போது என்ன மட்டும் கல்யாணம் பண்ணக்கூடாது, வளர்ந்த பையன் இருக்கா அது இதுன்னு சொன்னேன், எனக்கு நியாயம் பாக்கியா இருக்கு நியாயமா அப்படின்னு கேட்டாங்க. இப்போப்பட்டு எனக்கு ஒரு நியாயம் பாக்கியா ஒரு நியாயமா, இப்போ பாக்கியா மட்டும் இப்போ கல்யாணம் பண்ணலாமா, என்ன இப்போ வளர்ந்த பிள்ளையை வச்சுட்டு குழந்தைய வச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா, இப்போ வந்து பழனிசாமி கல்யாணம் பண்ணலாமா? அங்கே உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்ன உளர்ற, சந்திராவுக்கும் கல்யாணம் ஆலை, பழனிசாமி கல்யாணம் ஆலை, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன பிரச்சனை வந்துருக்குது, அவங்களுக்கு எப்படி குழந்த பிறக்கும், கல்யாணத்தை கல்யாணம் ஆலை ஏது குழந்தை அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு வந்து கோபி வந்து தெரிச்சு, ஆஹா பழனிசாமி அப்போ நம்ம ஆளை கல்யாணம் பண்ணிக்கலையா வேற, ஓ அப்படியா, இந்த விஷயம் எனக்கு தெரியாது, ஓ சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும், நானே வந்து அவள் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன், நானே வந்து கல்யாணம் இவ்வளோ நேரம் கோபமாக பேசவும் திடீர்னு வந்து இப்படி சிரிச்சுட்டு செய்கிறானே, என்ன செய்யணும்னு தெரியலையே, என்ன ஆச்சுடா உனக்கு அப்படி சொல்லிட்டு அம்மா அப்பா அவர் ஒரு கோபி வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போகிறோன்னு இப்படியும் டான்ஸ் ஆடுற, ஐயா பாக்கியா தப்பிச்சிட்டா, பாக்கியா தப்பிச்சிட்டா, பாக்கியாவுக்கு கல்யாணம் கிடையாது, பாக்கியாவுக்கு கல்யாணம் கிடையாது அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடுறாரு. டான்ஸ் ஆடிட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து உள்ளே போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரி வந்து கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்து பிரசாதம் வந்து எடுத்துகிட்டு வராங்க. விபூதி எடுத்துகிட்டு வந்து எழிலுக்கு விடுறாங்க, இனியாவுக்கு விடுறாங்க, பாக்கியா நீ எடுத்துக்கோமான்னு சொல்லிட்டு பாக்கியாவுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் கொடுத்துட்டு வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன காட்டுறாங்கன்னா பாக்கியா வந்து நேராக வந்து பழனிசாமி வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து சாப்பாடு பண்ணி சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க. சாப்பாடு ஊட்டி விட்டோடனே ரொம்ப சூப்பராக இருக்குமான்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்த உடனே இப்போ நேராக பழனிசாமிட்டு போய் என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் தானே வீட்டுக்காரர் வந்து உங்கள்கிட்ட வந்து இப்படியெல்லாம் வந்து பேசியிருக்காரு, எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப மன்னிச்சிருங்க, தப்பாக வந்து பேசுகிறோடனே அவர் வந்து தப்பாலாம் எதுவுமே பேசலையே, என்ன பேசினாரு அப்படி கேட்குறாங்க. இன்னுமே எங்கள் வீட்டுக்கு நீ வரக்கூடாது, பாக்கியா கூட பேசக்கூடாது சொன்னார் அப்படி. இதை கேட்டு வந்து பாக்கியா வந்து தெரிச்சு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். எது எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கோபி வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாரு பாக்கியாவை. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிற வழி இல்லையேங்கிற கோபத்தில் தான் வந்து அவர் டைவர்ஸ் பண்ணியிருக்காரே தவிர வந்து பார்த்திங்கன்னா பாக்கியாவை அவருக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பழனிசாமி எங்கே கல்யாணம் பண்ணிக்க போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோபம் வருது. ஒருத்தர் மேலே அன்பு இல்லைன்னா வந்து கண்டிப்பாக வந்து கோபம் வராது. அதனால் பாக்கியா மேலே நிறைய பாசம் வச்சுருக்காரு அவர். வந்து அதுவும் இல்லாமல் வந்து ராதிகா வந்து குடும்பப்படுத்த ஆரம்பித்ததுனால கூடிய சீர்க்கையுமே வந்து பார்த்திங்கன்னா பாக்கியா கிட்ட வரப்போகிறாரு. நமக்கு வந்து அது வந்து தெரியுது. இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு அனுப்பிச்சு ரசிச்சு பண்ணிட்டேன்.